हाय एवरीवन वाल्क वलगुडा இன்று நாள் இனிய நாளாக அமைய எல்லாருக்கும் கடவுள்கிட்ட கண்டிப்பா பிரார்த்திக்கிறேன் ஹோம்மேட் ஹேர் ஆயில்ஸ் என்ற வீடியோ தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம் डिफरेंट ஹோம்மேட் ஹேர் ஆயில்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணுவேன் அதுல தி பெஸ்ட் ஆன ரொம்ப ஃபேவரட்டான ஹேர் ஆயிலை தான் நான் உங்களுக்கு காட்ட போறேன் நான் ஏன் डिफरेंट ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுவேன்னா डिफरेंट டைம்ஸ்ல வந்து இந்த ஹேர்ஸ்க்கு என்ன நியூட்ரிஷன் தேவை என்ன தேவைன்னு யூஸ் பார்த்தா அதுக்கு ஏத்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன் सो नॉर्मला रेगुलरा नहीं यूस पड़े इप्पो ना काट हेयर ऑयल वो रोम ना सो इतना कुछ नरिया प्रोडक्ट वो देवपड़ों अभी इंडिया श्रीलंका अंतमारी कंट्रीसल्कि ईसिया कब्रोड मत कंट्रीसल्क कुछ डिफिकल्ट कना तमिल कड़े कट इनकी सब सामान वो मिस आगे बट आना ईटमें कड़ो अडियो कंपा पिछड़ी पिछड़ी मरकर फ्रेंड्स फैमिली एल्लारुक्कुम शेयर पण्णुंगो लाइक पण्णुंगो कमेंट्स एदावदु पण्णनुम्ना कंडिप्पा पण्णलाम अप्पुरम एन्न चैनल मरक्काम सब्सक्राइब पण्णि इन फ्यूचर वीडियो एल्लाथैयुम तवरामा पार्क्कणुम्ना अंद बेल बटन क्लिक पण्णि ऑल एन्रदु कोडुंगो सब्सक्राइब बटन एंगे इरुक्कुन्नु थान योसिक्किरींगा अदु रेड कलरला सब्सक्राइब नु इरुक्कुम अंद बटन थान मरक्काम क्लिक पण्णुंगो उंगलोड आदरवु एनक्कु कंडिप्पा थेवै सो टाइम वेस्ट पण्णामा एप्पडी इंद होम मेड हेयर ऑयल सेयलाम नु पार्क्कलाम वांगा पोलाम वीडियोक्कुल्ल ओके नाम इंग्रेडिएंट्स தான் பார்க்க போறோம் कोकोनट ऑयल தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சோ அது வந்து பியூர் 100% கோல்ட் பிரஸ்ட் அப்படினு இருக்கும் அந்த कोकोनट ऑयल எடுத்துக்கணும் அதாவது இந்த மாதிரி ஒயிட் கலர்ல கட்டியா இருக்கு அது அது வந்து 2.5 லிட்டர் எடுத்துர்க்கேன் कोकोनट ऑयल இது வந்து 250 ml தான் போட போறேன் நல்லெண்ணெய் பியூர் நல்லெண்ணெய் ஆல்மண்ட் ஆயில் 250 ml अदविड और नलिका बाउल एव्लो कल अलवी और मूणु पड़ी इंगे चिन्नपड़ी सो चिन्नपड़ी मूणु पड़ी पोन्नांगानी अंद कीरे इले तनिया वच्चिरुक्केन चिन्न वेंगायम अप्पुरम वेंदयम 200 ग्राम वच्चिरुक्केन चिन्न वेंगायम और बाउल कानम அதே மாதிரி 100 கிராம் கரஞ்சீரகம் எடுத்து வச்சுக்கறேன் அப்புறம் கருவேப்பிலை என்கிட்ட ஃப்ரெஷ் கருவேப்பிலை கொஞ்சம் தான் இருந்துச்சு அதனால கொஞ்சம் ஃப்ரெஷ் கருவேப்பிலையும் அப்புறம் காஞ்ச கருவேப்பிலை பாக்கெட் விக்கும் அது நான் எடுத்துக்கேன் இப்போ நீங்க ஏசியன் கண்ட்ரில இருக்கீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாவே கருவேப்பிலை கிடைக்கும் சோ நீங்க நிறைய கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷா எடுத்துக்கோங்க அதை விட இந்த கராம்புன்னு சொல்லுவாங்க அது கூடவே தேவையில்ல 1 டீஸ்பூன் காணும் சோ அது கூட எடுத்துட்டேன் சோ இவ்வளவு தான் இன்கிரிடியன்ட்ஸ் தேவை சோ இவ்வளவு நான் வந்து பொடியாக்கி கொள்ளப்புறேன் இது கரஞ்சீரகத்தை பொடியாக்கி கொள்ளணும் கருவேப்பிலை பொடியாக்கணும் அப்புறம் ஒனியனையும் நல்ல பேஸ்ட் ஆக்கணும் இல்ல தண்ணி விடாம இந்த கீரையை பொடியாக்கணும் தண்ணி விடாம அதே மாதிரி வல்லாரையும் பொடியாக்கி எடுத்துக்கொள்ளப்புறேன் அதே மாதிரி நெல்லிக்காயையும் பொடி பண்ணி எடுத்துக்கொள்ளப்புறேன் ஓகே நான் கோகனட் ஆயில ஊத்துறேன் ஒரு pan எடுத்து oil காய்ச்சிட்டு சிலவங்க வந்து டபுள் boil மெத்தட்ல செய்வீங்க ஆனா நான் ஸ்ட்ரைட்டாவே இப்படி பண்றத எனக்கு யூஸ் நான் நார்மலாவே இப்படி தான் செய்றேன் நான் டபுள் பாயில் மெத்தட்ல செய்யறது இல்ல சில ஆயில் காய்ச்சும் டபுள் பாயில் மெத்தட்ல செய்வேன் ஓகே இந்த மிச்ச இந்த ஆயிலை நான் அதோட கலந்து கொள்றேன் மிச்ச கோகனட் ஆயிலை முதல்ல நீங்க கொஞ்சம் ஹீட் பண்ணி உருக்கி ஆயில் மாதிரி வச்சினா பெட்டர் ஓகே அடுத்து ஆல்மண்ட் ஆயில் 250 ml கோகனட் ஆயில் 2500 ml ஆல்மண்ட் ஆயில் 250 ml स्वीट आलमंड ऑयल विडलाम ग्रेप सीड्स ऑयल विडलाम अदोंगोड प्रेफरेंस इदो ऐड पண்றது انا கிடைக்கல இங்க இப்ப நல்லெண்ணெய் ஒரு 250 ml விட்டீங்கனா சரி பொடி பண்ணி வெச்சிருக்க கரி லீவ்ஸ் பொடி பண்ணி வெச்சிருக்கிற கரஞ்சீரகம் பொடி பண்ணி வெச்சிருக்க வெல்லார ஒரு பொடி தண்ணி ஒண்ணும் விக்காம தான் நீங்க அத அரைச்சு எடுக்கணும் அதே மாதிரி பொடி பண்ணி வெச்சிருக்க பொன்னாங்கானி ஒரு அளவு நீங்க சும்மா அரைச்சு எடுத்தீங்கன்னா சரி ப்ராப்பரா பொடி பண்ணனும் இல்ல தண்ணி விடாம அரைச்சு வச்சிருக்கிற ஒனியன் சின்ன வெங்காயம் தண்ணி விடாம அரைச்சு வச்சிருக்கிற அதே மாதிரி நெல்லிக்காய் 1 டீஸ்பூன் கிராம்பு 200 கிராம் வெந்தயம் நான் இன்னும் குக்கர் ஆன் பண்ணல இத விட உங்களுக்கு அலோவேரா கிடைச்ச அலோவேரா செம்பருத்தம் பூ அது கடைச்ச செம்பருத்தம் பூ வட்டி வேர் கடைச்ச வட்டி இவ்வளவு நீங்க சேர்த்துக்கலாம் எனக்கு இதெல்லாம் கிடைக்கல சோ நல்லா நான் mix பண்ணிக்கொள்றேன் இது நான் ஒரு கொதி வரும் வரையும் இப்படியே வைக்கிறேன். ஸோ ஒரு கொதி வரட்டும். ஓகே, நீங்கள் பார்க்கலாம் இந்த ஒரு கொதி வர்றது. ஆகலும் குடுக்குறோன்னு கொதிக்க விடக்கூடாது. இந்தளவு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிட்டேன். இதே மாதிரி இப்போ ஓவர் நைட் இப்படியே விட்டுருங்கோ, மூடி வச்சுருங்கோ. வெயில் இருந்தால் வெயிலெலாம் மூடி வச்சிங்கன்னா பெட்டர். நான் குளிர் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய நம்பி வெளியில் வைக்க இல்லாது இப்போ நான் மழை பெய்யும். ஸோ இப்படியே மூடி ரூம் உங்களோட கிச்சனுக்குள்ளேயே வச்சுருங்கோ. டுமாரோ நாளைக்கு என்ன செய்யணும்னா திருப்பி இதே மாதிரி ஒரு பாயில் வரும் வரையும் ஒரு கொதி வரும் வரையும் பாயில் பண்ணுவோம். திருப்பி ஆஃப் பண்ணிவிட்டு இன்னொரு நாள் விட்டுட்டு இப்படி 3 டேஸுக்கு கண்டினியூஸாக செய்யணும். செஞ்ச பிறகு தான் அதை வடித்து நீங்கள் பாட்டிலுக்கு மாற்ற முடியும். ஸோ 3 டேஸுக்கு அப்புறம் இதை வடித்து மாற்றும் போது அப்படி இருக்கணும். உங்களுக்கு காட்டுறேன். நான் முதல் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் டே எப்படி நான் ஒரு பாயில் வர்றதுக்கும் போது ஆஃப் பண்ணணும், அதே மாதிரி செகண்ட் டேயும் ஒரு பாயில் வரும் வரையும் பார்த்துட்டு அப்புறம் ஆஃப் பண்ணி விட்டுட்டு அப்புறம் தேர்ட் டேயும் அதே மாதிரி பாயில் வரும் வரையும் வச்சுருந்து ஆஃப் பண்ணி விட்டுட்டு அப்புறம் உடனேயே அதை வடிகட்டி உங்களோட இருக்கிற ஜாருக்கு மாற்றிடணும். ஒரு கொட்டன் ஒயிட் துணியிலையோ அல்லது வடியிலையோ நீங்கள் வடிகட்டி கொள்ளலாம். நான் வடிகட்டின வீடியோ வந்து என்னது டிலீட் ஆகிட்டு, ஸோ அதனால் என்னால் அதை இன்க்ளூட் பண்ண முடியலை, மன்னிச்சு கொள்ளுங்க. ஸோ நீங்கள் வடிகட்டி இப்படி எடுத்த பிறகு 1 டீஸ்பூன் அண்ட் 1.5 டீஸ்பூன் வெந்தயம் அண்ட் 1.5 டீஸ்பூன் கரிஞ்சீரகத்தை நீங்கள் போட போகிற ஜாரில் போட்டுட்டு இந்த வடிகட்டின எண்ணெயை போட்டு வச்சுட்டிங்க, ஸ்டோர் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். ஸோ நீங்கள் 2500 ml ஆயில் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 2500 ml ஆயிலே உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். இதில் நான் கொஞ்சம் தான் காட்டியிருக்கேன். மிச்சம் என்ன நான் எங்களோட வீட்டில் இருக்க எல்லாருக்கும் ஒரு கிளாஸ் எடுத்துட்டேன்னா மிச்சம் இருக்கிறத நான் உங்களுக்கு இதில் காட்டியிருக்கிறேன். ஸோ இது நீங்கள் பார்த்தாலே தெரியும், அந்த சாறை எல்லாமே நீங்கள் வடிக்கும்போது நல்ல ஒயிட் கலரில் வந்துடும். நீங்கள் போட்ட இலை எல்லாமே வல்லாரை எல்லாமே என்ன பச்சை கலரில் போட்டிருப்பீங்க, ஆனால் ஒயிட் கலரில் சாறு வந்துடும். அது மீனிங் என்னென்னா அந்த சாறு எல்லாத்தையுமே இந்த எண்ணெய் வந்து எடுத்துக்கொண்டது, உறிஞ்சிட்டு என்றதான் அர்த்தம். பார்க்கலாம் நீங்கள் ஒயிலை நல்லா டார்க்காக பிளாக் கலரில் நல்ல டார்க் க்ரீனில் இருக்குது. ஸோ இதுதான் நாங்கள் தலைக்கு யூஸ் பண்ண போகிறோம் எங்கள்ட ஸ்பெஷல் ஆயில். ஸோ இந்த ஆயிலை எப்படி மசாஜ் பண்ணுறது, எப்படி அப்ளை பண்ணுறதை நான் இந்த ஃபியூச்சர் வீடியோவில் காட்டுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ன்றதை கிளிக் பண்ணி விட்டிங்கன்னா இந்த ஃபியூச்சர் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு வரும். மசாஜ் பண்ணுறதுலேயும் அந்த ஆயிலை அப்ளை பண்ணுறதுல கூட ஒரு விதம் இருக்குது. அதனால தான் எங்களோட முடியை வந்து நாங்கள் நல்லா வளர்க்க முடியும். சில வேளை சொல்வீங்க நான் என்ன ஆயில் யூஸ் பண்ணாலும் எனக்கு வளருதில்லைண்டு, அது காரணம் அப்ளை பண்ணுற விதத்தில் டிஃப்ரெண்ட் தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.